நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா NIFTEM தமிழ்நாடு ரெக்ரூட்மெண்ட் 2021 ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி என்டர்பிரினர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா 38 மாவட்டத்தில் இருக்க ஆண் பெண் இருபாலருமே அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்னு கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு. இந்த வேலை வாய்ப்பு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது ப்ரொசீஜர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலை வாய்ப்பு என்ன, போஸ்ட் நேம் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் எவ்வளோ, சேலரி டீட்டெயில் எவ்வளோ, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது, அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ, அப்ளை பண்ணுறதுக்கான டேட் எப்போ, இதெல்லாம் அறிந்து கொள்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட எல்லா நோட்டிஃபிகேஷனும் மொபைலுக்கு வரும். இப்போ நம்ம போஸ்ட் நேம் பார்க்கலாம். போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா அட்ஜங்க்ட் ஃபேக்கல்ட்டி, சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோ, ரிசர்ச் அசோசியேட்டர், இன்னும் டிஃப்ரெண்ட் டைப்பான போஸ்ட்டுக்கு என்ன வேகன்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. காலி இடங்கள் பார்த்தீங்கன்னா 5 போஸ்ட்டுக்கான காலி இடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க டோட்டலாக. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிஹெச்டி டிகிரி முடிச்சிருக்கவங்களும் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கு. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேட்டகரி வந்து 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி கேட்டகரி வந்து 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன். சேலரி டீட்டெயில் பார்த்தீங்கன்னா பர் மந்த் நீங்கள் பார்த்தீங்கன்னா 31,000 தொடங்கி 80,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க பே லெவல் பர் மந்த்துக்கு. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும்னா ஷார்ட் லிஸ்ட் எடுக்கிறாங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் நடக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் இன்டர்வியூ நடக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி உமன்ஸ் அதாவது பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நோ ஃபீஸ்னு சொல்லியிருக்காங்க. அதர் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் கொடுத்துருக்காங்க பர் ஒரு ஆளுக்கு. இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 15/6/2022 ஜூன்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 5/7/2022 ஜூலை மாதம் வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக ஆஃபீஸியல் வெப்சைட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கிளியர் பண்ணிக்கலாம்.